வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கிச்சன்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம், யூடியூப்க்காக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதோட கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் வாங்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மெஷரிங் கப்ஸு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்காக நான் இதை ஃபஸ்ட்டு வாங்கினது, அதாவது யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக குட்டி குட்டியாக வாங்கி கலெக்ட் பண்ணி வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸை தான். இது சூப்பராக இருக்குல்ல. இது வந்து வாழை இலை மாதிரியே இருக்கும், அதனால் இந்த பிளேட்டை வந்து நான் வாங்கினேன். சாரி, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினதுனால ரேட்டெல்லாம் எனக்கு தெரியல. இது வந்து கிஃப்ட் பண்ணது என்னோடய சிஸ்டர் வந்து பாப்பாங்க ரெண்டு பேருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிங்க் அண்ட் க்ரீன் வந்து தான் நான் பசங்களுக்கு வாங்குவேன்னு. அந்த மாதிரி அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க என்னோடய சிஸ்டர் வந்து என்னோடய ரெண்டு பாப்பாவுக்கும். அதை நான் ஷூட்டிங் போட்டு யூடியூபுக்காக நான் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கொயர் டைப் பிளேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள். ஒயிட்டு, பிளாக்கு, அதுக்கப்புறம் எல்லோ, எல்லோ வந்துட்டு இதில் வேறு கலராக தெரியுது, அப்புறம் ரெட்டு, இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஷூட்டிங்க்கு எல்லாமே, அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கும் போதெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது குட்டியான பிளேட்டு, க்ரீன் அண்ட் ஆரஞ்சு, இந்த ஒயிட் கலர், இந்த பர்பிள் பூக்காகவே இதை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பவுல் பாருங்கள், ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அதனால் இதோட ரேட் மட்டும் தெரியும், 14 ருபீஸ் ஈச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த ஒயிட்டு பவுல் மட்டும் ரேட் கூட, இது முன்னாடியே நான் அதை வாங்கிட்டேன். இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பிளாக் கேட்டேன், பிளாக் மட்டும் இப்போ இல்லை. இதெல்லாம் நான் மங்களில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், மங்களன் மங்கள் இருக்குது இல்லைங்களா, திருச்சி மங்களன் மங்களில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது பாருங்களேன், இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே அந்த ஒயிட் வாங்கும் போதே இது வாங்கிட்டேன். இது வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சேனலில் அடிக்கடி பார்க்கக்கூடிய இந்த குட்டி குட்டி பவுல்ஸு. பாருங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இது வந்து நான் தனித்தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன், இதோட ரேட்டும் தெரியல. சாரி, இது பாருங்கள், ஒரு ஒயிட் கலரில் குட்டியாக இருந்துச்சு, இதில் பிளாக் கிடைக்கல. இது பாருங்கள், இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து ரெண்டு போட்டுக்கலாம், உப்பு, சர்க்கரை, மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி ரெண்டு மட்டும் காமிக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ரொம்ப குட்டியாக ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது, இந்த ஒரு ஷேப்புக்காகவே இது வாங்கினேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே என்ன. இந்த பவுல்ஸ் பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நம்ம சேனலில் அடிக்கடி காட்டக்கூடியது. இதுவும் மங்களில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் வாங்கினது முக்கால்வாசி எல்லாமே மங்களில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், மங்களன் மங்கள் இருக்குது இல்லைங்களா அதில். ஆனால் வாங்கி 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் ரேட் மட்டும் கொஞ்சம் தெரியல. இந்த பாருங்கள், 3 கலர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பவுல், இது நார்மலாக இருக்குது பட் குவான்டிட்டி நிறையா பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பவுல் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால இதை நான் செலக்ட் பண்ணேன். இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
இது பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. பாப்பா வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அதாவது 2 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது இது வாங்கினது. இது பாப்பாங்களுக்கு கிஃப்டாக வந்தது. இதுவும் இது 2 பாப்பாவுக்கும் இந்த கலர் காம்பினேஷனில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷ் மாதிரி, இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் கிஃப்ட்டுங்கிறதுனால தான் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் பிங்க்கு கிடச்சிருச்சான், பட் க்ரீன் கிடைக்கலன்ட்டு. அந்த ஃபிஷ்ஷுக்கு கீழே க்ரீன் இருக்குங்கிறதுனால இதை வாங்கி ஒரு ஆண்டி தான் கிஃப்ட் பண்ணாங்க பாப்பாங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வந்து நிறையா காமிக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த பவுல்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சுப்பேன் ஷூட்டிங்க்கு காட்டுறதுக்கு. அந்த இலை வடிவில் இருந்துச்சு இல்லைங்களா, இலை மாதிரி போட்டுட்டு இருந்த பிளேட்டோட கிண்ணம் அது. இந்த 2 கிண்ணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் இதுதாங்க ரொம்ப க்யூட். இதுதான் நம்மளோட சேனலில் அடிக்கடி காட்டக்கூடியது செராமிக்கு. இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். இதில் வந்து எந்த டிஷ்ஷும் எடுத்து நம்ம போட்டு வச்சாலும் ரொம்ப அழகாக காட்டும், அதனாலே எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சமான பவுலு. இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. இது வாங்கி 13 வருஷம் ஆச்சு இந்த பவுலு. என்னோடய பாப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சென்டரில் இருக்கிறது நான், இது என்னோடய பெரிய பாப்பா, இது சின்ன பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பவுல் வேணும்னு கேட்டு வாங்கினது. இது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். சரி, அதையும் நான் இதோட சேர்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பெரிய சைஸு, அந்த ஆரஞ்சு பவுலோட கொஞ்சம் பெரிய சைஸு. அதுக்கப்புறம் இது வந்து மில்டன் கம்பெனியோடதுங்க. இது மங்கலில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட்டு வந்து 120 ரிடக்ஷன் போவோம், 108. ஓகே. அதுக்கப்புறம் இது ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த க்ரீன் பவுலும் இந்த எல்லோ பவுலும் ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த பவுலில் வந்து பிளாக்கும் இருந்துச்சு, பட் நான் ஒயிட்டு வாங்கிக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க. இந்த பிங்க் அண்ட் க்ரீன் வந்து நார்மல் கப்பு. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து செராமிக்கு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது, அதனால் இதை நான் வாங்கினேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோடய கிளாஸ் கலெக்ஷன்ஸ் தான். இந்த பெரிய பவுலும் இந்த 6 பவுலும் சேர்ந்து செட்டாக எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து அடிக்கடி நம்மளோட சேனலில் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு கிளாஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பயம். ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுக்கும்போது ஒன்று உடஞ்சிருச்சு கை நழுவி, அதனால் ரொம்பவே நான் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஹாட்டாக நம்ம ஊற்றி எடுக்கிறதுங்கிறது இந்த கிளாஸ் தான். பிளாஸ்டிக் ஃபைபரோட நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு பெரிய பவுல். அதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். சாஸுக்கெல்லாம் நான் இதை யூஸ் பண்ணுவேன், அது மட்டும்தான். பயங்கரமாக கேர்ஃபுல்லாக அப்படி யூஸ் பண்ணுறது இந்த குட்டி டம்ளரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இது ஒரு மாதிரி டைப்பில் இருக்கும், இது ஒரு மாதிரி. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோடய சில்வர் கலெக்ஷன்ஸ் தான். இந்த மெஷரிங் கப்ஸு, நான் வந்து ஸ்பூன்ஸும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், பட் அது கிடைக்கல எனக்கு. இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூன்ஸ் நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து குட்டியான க்யூட்டான வாளி, இதுவும் நான் மங்கலில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் சர்விங் பவுலு, இந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த குட்டி கிண்ணம், சட்னி, ஊறுகாய் அந்த மாதிரி காட்டும் போதெல்லாம் இந்த குட்டி குட்டி கிண்ணங்கள்லாம் நல்லா எனக்கு செட்டாக இருந்துச்சு, அதனால் இதை நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த 5 செட் ஆஃப் குட்டி குட்டி கிண்ணங்கள்ஸ், மீல்ஸ் எல்லாம் நம்ம வச்சு குழம்பு காயெல்லாம் காட்டும்போது இது நான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் இதை நான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். இதெல்லாம் வாங்கியும் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது.
இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதை பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நான் வாங்கினது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், பட் ரேட் மட்டும்தான் தெரியல. நீங்கள் இதை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதில் எந்த இது பிடிச்சிருந்துச்சுங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Okay, thank you friends. Bye. Thanks for watching.